உம்மை விட்டு வாழ முடியாதையா இயேசையா, இயேசையா. கனி தந்து வளர்த்திடுவேன். Jesus, thank you, Father God. இயேசையா, இயேசையா.
உம்மை விட்டு வாழ முடியாதையா, எனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க மாத்திரம் என்னோடு கூட இருந்தீங்கன்னா அது போதும், அது போதும், அது போதும், அது காரியங்களை மாறுதலாய் ஆற்றும் ஆண்டவரே. இசையா இசையா, உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா. என்னுடைய குடும்பமோ, என்னுடைய உறவுகளோ, என்னுடைய வேலையோ, எனக்கு உண்டான எந்த விதமான அன்றைய ஆசீர்வாதங்களோ அந்த இடத்தை ஒருபோதும் பிடிக்க கூடாது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய எந்த காரியத்தையுமே ஆண்டவரே முதல் அன்றைய முதல் இடத்தை நான் கொடுக்கவே கூடாது. நீங்க தான் என் வாழ்க்கையின் முக்கியத்துவமாய், நீ தான் என்னுடைய வாழ்க்கையின் முதலிடமாய் ஆண்டவரே மாற என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லா மாம்ச சிந்தைகளை அன்றையப்பா உம்மை விட்டு, உம்முடைய சமூகத்தை விட்டு பிரிக்க நினைக்கிற ஆண்டவரே எல்லா விதமான அன்றைய அப்பா கிரியைகளை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வீகமற்ற காரியங்களை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம், தெய்வீகமற்ற நண்பர்களை கூட நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம், எல்லா சிநேகிதங்களை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. தெய்வீகமற்ற ஆசீர்வாதமா இருந்தா கூட அது கூட எங்களுக்கு வேணாப்பா. நீங்க இல்லாத எந்த ஆசீர்வாதமும் அது ஆசீர்வாதமே இல்லை. உம்முடைய கரங்களில் இருந்தே எங்களுக்கு ஒவ்வொன்றும் வாய்க்கட்டும் ஆண்டவரே. ஓ இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் கதாநாயகர் நீர்தான்ப்பா, எங்கள் வாழ்க்கையின் அன்றையப்பா முன்னுரிமை உம் ஒருவருக்கு மாத்திரமே, எங்கள் வாழ்க்கையின் மத்தியஸ்தர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை ஆளுகை செய்கிற எங்கள் தகப்பனே, ஓ இந்த காலை வேளையில எங்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஓ சிறு பிள்ளைகள், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய சிறுவர் பள்ளிக்கு நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் கடந்து போகுங்க. பிள்ளைங்க போகும்பொழுது கண்டிப்பாக ஃப்ரெண்ட் ரோஸில் இடம் இருக்கும், அப்படியே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே அந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் எல்லாமே நீங்கள் தான்ப்பா, நான் ஏதாவது ஒன்று ஆசைப்படுறேன், எதுக்காக ஒன்று ஏங்குறேன் அப்படின்னா அது நீர் தான், உமக்காக மாத்திரமே இருக்கும் ஆண்டவரே அப்படின்ற அந்த ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட, அந்த ஒரு சிந்தையோடு கூட இப்போ முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். இல்லாட்டி மேக் யுவர் செல் கம்ஃபர்டபுள்.
ஒவ்வொருவருமே யாருமே அமைதியா இல்லாம எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட நாம் என்ன பண்ண போறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையின் முதலும் நீங்க தான், முடிவும் நீங்க தான்ப்பா, நீங்க தான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறீங்க, நீங்க கண்டிப்பா அதை நேர்த்தியா தான் நீங்க நடத்துவீங்க, அதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்க வழி நடத்துதல் என் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அது ஒருவேளை எனக்கு வலிக்கலாம், அது எனக்கு வேதனையை கொடுக்கலாம், எனக்கு பிடிக்காம கூட போகலாம், ஆனால் நீங்கள் தான் என் எல்லைகள் முழுவதுமாய் நீங்கள் மாத்திரமே இருக்கணும், உம்மாலே என்னுடைய எல்லைகள் விரிவாக்கப்படணும், உம்மாலே என்னுடைய எல்லைகள் காக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்ற அந்த சிந்தையோடு கூட எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து நானும் எனது எல்லாமுமே நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் உம்மாலே உம்மாலே ஜீசஸ். எல்லாரும் பாட போகிறீங்க, எல்லா பண்ணிக்கிட்டே இருங்க, அதை அறிக்கை செய்து கொண்டே இருங்க, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்பார்ப்பு, என் பசி, என் தாகம், என் ஏக்கம், என் உணவு எல்லாம் நீங்களாய் மாறட்டும், உம்மாக மாறட்டும். இயேசு ராஜனே, நானும் என் வீட்டாருமோ என்றால் உம்முடையவர்கள் அப்பா, உமக்கு சொந்தமானவர்கள் அப்பா, உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை நாங்களே விட்டு கொடுக்குறோம் அப்பா, நீங்கள் மாத்திரம் மகிமை அடையுங்க, நீங்கள் மாத்திரம் மகிமை அடையுங்க அப்பா, உம் ஒருவருக்கே சகல துதி கன மகிமையை இந்த காலை வேளையில் நாங்கள் ஏறெடுக்கிறோம், இன்னும் எங்களுக்குள்ளே என்னென்னலாம் நீங்கள் செய்ய இருக்கிறீங்களோ, ஓ ஹாலலூயா, எங்கள் ஃபோக்கஸை எப்படி உங்கள் பக்கமாக நீங்கள் திருப்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வண்ணமாக இந்த ஆராதனையில் கூட நீங்கள் எங்களை லீட் பண்ணி கொண்டு போகும்படியாக எங்களை விட்டு கொடுக்குறோம், நீர் மாத்திரமே மகிமை அடையும், சகல துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ஆமென்.
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விசுவாசத்தில் எடுக்கிறோம், விசுவாசத்தில் துவங்குகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை அவர் துவங்கினார். விசுவாசத்தில் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை துவங்குகிறது, விசுவாசத்தில் தான் அதன் தொடர்ச்சி இருக்கிறது, விசுவாசத்தில் தான் அது முடிவு பெறுகிறது. ஆமென். ஸோ அதனால் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட வேண்டும் என்று நான் சொன்னேன். மாத்திரமல்ல விசுவாசத்தின் பல நிலைகள், சின்ன விசுவாசம், பெரிய விசுவாசம், விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவனானான், விசுவாசத்தில் பலவீனப்படவில்லை, விசுவாசத்தில் பூர்ணப்பட்டதற்கு பூர்ணப்படாமல் இருக்குது, விசுவாசத்தில் ஐஸ்வர்யமான இருக்காங்க, விசுவாசத்தில் தரித்திரர், இப்படி விசுவாசத்தின் பல நிலைகளை கூட பார்த்தோம். இந்த விசுவாசத்தை கட்டவிழ்த்துவது எப்படின்னா அறிக்கையின் மூலமாக அதை கட்டவிழ்த்து விடுகிறோம். அறிக்கையின் அவசியத்தையும் நான் சொன்னேன். ஏன் அறிக்கையிடணும் அப்படின்னா, மனம் மறுரூபமாகுவதற்காக. உங்கள் மனம் புதிதாகும், உங்கள் மனம் டியூன் பண்ணப்பட வேண்டும். தினந்தோறும் பேசுங்க. ஆமென். பாட்டு பாடி முடிச்சதும் ஃபாதர் பெக்மன்ஸ் பாட்டு புக்கில் இருக்குது, இன்னொன்று நானும் கூட எழுதி தரணும்னு நினச்சேன். ஸ்தோத்திரம் பார்க்கலாம். என்ன சொல்லவர், அதை தினந்தோறும் அறிக்கையிடுங்கள். மனம், உங்கள் மனம் டியூன் ஆகிடணும். சொல்லுவாங்களே, என்ன அந்த அப்படி இவனை கூட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு, அந்த மாதிரி வேர்ட் வாஷ் பண்ணும். வசன குளியல். ஆமென். சிலர் இது குற்றாலத்தில் தண்ணி விட்டாங்களாம், போகலாமான்னு பிளான் பண்ணாங்க. மேட்டூர் டேமில் விட்டுருக்குறாங்களாம், அங்கே விட்டுருக்காங்களாம், இங்கே விட்டுருக்காங்களாம். ரோட்டில் போய் நின்னாலே நமக்கு தானும் பெய்யும். ஆமேன். அதுவே போதும். எதுக்கு சொல்ல வரேன், வசன குளியலில் இருப்போம். கர்த்தர் நம்மை அப்படியாக நம்ம மனம் மறுரூபப்படட்டும், மனம் புதிதாக்கப்படட்டும் வசனத்தின் அடிப்படையில். அடுத்தது ஏன் அறிக்கையிடுறோன்னா, விசுவாசம் வளரும். நீங்கள் பேசி நீங்கள் கேட்கிறத உங்கள் மனம், அதனால் உங்கள் விசுவாசம் வளரும். நீங்கள் சொல்கிறத நீங்களே கேட்குறீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குறதுனால உங்கள் விசுவாசம் இன்னும் பெருங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறத நீங்களே நம்புகிறீங்க. நீங்கள் மற்றவங்களை நம்புறதை விட உங்களை நீங்கள் நம்புவீங்க. ஆமென். அதனால் நீங்கள் பேசுகிறது மாத்திரமல்ல, பரிகாரத்தை இல்லை பதிலையே நாம் நோக்கி இருக்கிறோம். பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் சொல்ல சொல்ல பரிகாரத்தை அறிக்கையிட சொல்லுகிறோம். பதிலை பேசுங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டாக இல்லை, சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் தள்ளும். இப்படி நம்ம வாய் திறந்து நம்ம விசுவாசமாக அறிக்கையிட்டு பேசுவதனால என்னன்னா, தேவ தூதர்கள் நமக்காக செயல்படுகிறார்கள். ஆமென். நம்முடைய வார்த்தை கேட்டு அவருடைய வாய்ஸ் ஆஃப் வேர்டு, அதாவது சத்தத்தை கேட்டு, வசனத்தையும் கேட்டு வார்த்தை கேட்டுன்னு தமிழில் இருக்குது. வசனம் வார்த்தை அப்படின்றனால நமக்கு சரியாக புரிஞ்சுக்க முடியல. இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய சத்தத்தின்படி நடக்கிறா. அப்போ அவர் சத்தம் எங்கே இருக்கும், நாம் பேசுறதன் மூலமாக உண்டாகிற அந்த சத்தம் அவருடைய வசனத்தோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா தேவ தூதர்கள் கிரியை செய்கிறார். மேட்சே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், என்னது இது, வேற யாரோ பேசுகிறாங்களே இவங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஆமேன். ஹலலூயா. சோத்ரம். அறிக்கை ரொம்ப அவசியம். மீண்டும் மார்க் எழுதும் சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம், அதன் அடிப்படையில் தான் அறிக்கை. 23வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே, உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். இமிடியட்டா அடுத்த வசனமே ஜெபத்தை பத்தி தான் பேசுறார். கவனிங்க, விசுவாசத்தை ஜெபத்தின் மூலமாக நாம் வெளிப்படுத்துறோம். ஆதலால் அப்படின்ற வார்த்தை என்ன வார்த்தை, 24வது வசனம். ஆதலால் அப்படின்னா அர்த்தம் தொடர்ச்சி, கனெக்டிங் வேர்டு. 23வது வசனத்தையும் கனெக்ட் பண்ற வார்த்தை. இப்படி இருக்கிறபடினால், ஆனபடினால், தேர்ஃபோர்னு இருக்கு இங்கிலீஷ்ல, தேர்ஃபோர், ஆனபடினால், அப்படி இருக்கிறபடினால் நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி ஜெபத்தை பத்தி ஆண்டவர் பேசுறார். கவனிங்க, இந்த 23வது வசனத்தில் மூணு காரியம். ஒன்று என்னது, அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுறத விசுவாசிங்கள்,
விசுவாசிக்கிறதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அறிக்கை, விசுவாசம், பெற்றுக்கொள்ளுதல். அதே தான் 24 வசனம். அறிக்கைக்கு பதிலாக ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அதே 3 காரியம்தான். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. அறிக்கையிட தான் ஜெபம் அப்படின்றது தான். ஜெபம் பண்ணுறதும் வாய் திறந்து பேசுறது தானே. ஆமென். சோத்திரம். ஆக 3 காரியங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம், ஜெபத்திற்கு அடிப்படையே என்னதான்? விசுவாசம். நீங்கள் மற்ற 21-22 வாசித்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். 21-22 வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை 1-2 இல்ல, அவைகளை எல்லாம். அப்போ ஜெபத்துல விசுவாசத்தையும் கூட்டியிருக்கணும். நீங்க விசுவாசிக்கிறத ஜெபத்தின் மூலமா வெளிப்படுத்துறீங்க. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசம் இல்லாத ஜெபம் பட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க மார்க் 11 அதிகாரம் 24 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க நீங்கள் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்பது சரியா இல்லை. பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்பது சரியா இல்லை. ஆங்கிலத்தில் therefore whatever you ask in prayer believe that you have received it and it will be yours. அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அது உங்களுடையதாகும். பெற்றுக்கொள்வோம் அல்ல, கொள்வோம் என்பது எதிர்காலம். கொண்டோம், பெற்றுக்கொண்டோம் என்று முடிந்ததை சொல்றதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆனால் இன்னும் பெற்றுக்கொள்ளல, ஆனால் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். அப்போதான் அந்த இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. நல்லா நான் சொல்றேன், விசுவாசம் என்பது எதிர்காலத்துக்குரியது அல்ல, நிகழ்காலத்துக்குரியது. இது எதிர்காலத்துக்குரியது என்னது? நம்பிக்கை. அல்லேலூயா. பெற்றுக்கொள்வோம் என்பது எதிர்காலம், பெற்றுக்கொண்டோம் என்பது நிகழ்காலம். ஸோ அதுல நம்ம விசுவாசிக்க வேண்டியதின் அவசியத்தை புரியுது. பெற்றுக்கொள்ளலை, அதுக்குள்ள எப்படிங்க பெற்றுக்கொண்டோம் என்று சொல்றதுன்னா, அதான் விசுவாசத்தின் டெஃபினிஷன் சொன்னேன். விசுவாசமானது என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். கவனிங்க, நீங்க ஜபத்துல கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள ஒரு உறுதி இருக்கு. என்னன்னு? பெற்றுக்கொண்டோம். ஏன்னா அது உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு உங்களுக்காக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இல்ல இல்ல, அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதில் கேட்கலை, இருதயத்தில் தோன்றமில்லை. உங்களுக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இனிமே எதையும் ஆயத்தம் பண்ண போறல, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை உங்களால் பார்க்கல. சோத்ரோ. உங்களுக்காக அவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவைகளை விசுவாசத்தினால பார்த்து, மாம்ச கண்களால் இல்லை, ஆவிக்குரிய கண்களால. ஆமே. நான் ஏற்கனவே சொன்னேன், மாம்சத்துக்கு 5 புலன்கள். 5 புலன்கள் மூலமாக நமக்கு தகவல்கள் மற்ற காரியங்கள் வந்து இது ஏகப்படுகிறது. ஆவிக்குரிய மனிதனுக்கும் 5 புலன்கள் இருக்கு. மாம்ச கண்ணால பார்க்குறோம், ஆவிக்குரிய கண்ணால பார்த்து எஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு தோத்திரத்தோடு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம். ஆமே. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அது உங்களுடையதாகும். ஆமே. இந்த உறுதியோடு நிச்சயத்தோடு கேட்பது தான் ஜெபம். ஆமேன். கேட்கும் போதே கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரோ என்ன பண்ணுவார்னு தெரியல. அவர் இந்த மாதிரி தயக்கம் சந்தேகப்படுகிறவன் தான் எதையாகிலும் பெறலாம் என்று நினைப்பு பொழப்பை கெடுத்துரும்.
கேட்கறதுக்கு முன்னாடி நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென். பெற்றுக்கொண்டுட்டேன்னா எதுக்குங்க கேட்கணும்? சிலருக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் தான் நம்முடைய வாயிலேருந்து உதடுகள் வாயிலேருந்து சொல் பிறவாததற்கு முன்னாடி அவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு, நம்ம எங்கே கேட்கணும்? அதே ஆண்டவர் தான் சொன்னார் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை அப்படி தான் ஜெபம் பண்ணும். ஆமென். இது எப்படின்னா, உங்களுக்குன்னு உங்கள் அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டான், சாப்பாடு உங்களுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, உங்கள் ஒய்ஃபு இல்லை உங்கள் அம்மா, சிலர் வீட்டில் அப்பா, அது அது என்னன்னா இன்றைக்கி ஒரு நாள் நல்லா சமாளி சாப்பிட்லாமே அப்படின்றதுனால அது டியூட்டி மாறுது, தோத்துரும். அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க, செஞ்சு வச்சதும் நீங்கள் போயிட்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருப்பீங்க. தட்டு போட்டு சாப்பிட்டு போகிறது அது அது ரொம்ப முதிர்ச்சி. சிலது இருக்க என்ன சோறு போடுமா, பசிக்குதுமா, சோறு எல்லாத்தையும் அங்கே தானே வச்சுருக்கேன். அம்மா அந்த கூட்டு கொஞ்சம் வை, அந்த அங்கே உள்ளது தொக்கு அது தூக்கி வை. ஏன் கேட்டு வாங்க, உனக்கு தானே ரெடி ஆகுது, நீ ஏற்று போட்டு சாப்பிடு, நீ வைமா உன் கையில் உரிமை, உரிமையோடு கேட்கறது. ஹலோ லூயா. ஸோ அந்த மாதிரி ஆண்ட இடத்துல உங்களுக்காக ரெடி பண்ணிக்கிறது, உரிமையோடு உங்களுடையதே கேட்டுக்கோங்க. ஆமேன். உங்களது சரி ஜபம் அப்படின்னு வரும்போது சில என்ன சிலர் என்ன நினைக்கிறாங்க, அழுது கேட்கணும், கண்ணீரின் ஜெபத்திற்கு என்றைக்கும் பதில் உண்டு, நீ கண்ணீரோடு கேட்டுப்பார், கர்த்தர் தருவார், கண்ணீரோடு கேட்டுப்பார், கர்த்தர் நிச்சயம் தருவார், ஒரு சொட்டு கண்ணீராவது விடு. தோத்திரம். தண்ணிக்கே பஞ்சமாகுது. கவனிங்க, ரொம்ப சிம்பிள் லாஜிக். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கண்ணீரோடு கேட்டாவே நீங்கள் அப்படியே நீங்களே ரொம்ப கண்ணீர் விடுற கேஸ் தான். ஆனால் உங்களுக்கே என்ன ஆயிடுது, கவனிங்க, இதில் வேற கோட்டிங்களாம், ஆகாரின் அழுகுரலை, ஆகார் அநாத புண்ணு, நீ அநாதையா, அண்ணாளின் ஜபத்தை கண்ணீரை கண்டு கர்த்தரவருக்கு ஒரு பிள்ளையே கொடுக்கவில்லையா? அண்ணால் அண்ணால் ஜெபம் பண்ணா, நீ அண்ணால் இல்ல இன்னால், பக்கத்தில் பாருங்க, நீ அண்ணால் இல்ல நீ இன்னால், இன்னால், ஆமா நன்னால், பேரை மாத்திக்கோங்க, அண்ணால் வச்சிருந்தீங்கன்னா நன்னால். அண்ணாலா எசேக்கியா மிகவும் அழுதான், ஐயா அதெல்லாம் ஓட்டி ஓட்டிடு, புரியுதுங்களா? அவங்க யாருமே பிள்ளைகள் இல்லை, தோத்துறோம், என்டி தான் பிள்ளைங்க. ஹலோ லூயா. சோத்துறோம். ஆ ஏசு அழுதார லாசுரின் கண்ணீரில், ஏசு கண்ணீர் விட்டார், ஏசு கண்ணீர் விட்டார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணார்னு போடல கண்ணீர். ஏன்னா சகோதரி அழுதுட்டா ஏசுவே இறங்கிறார். அவங்க சகோதரிகள் அழுதானே அந்த கூட்டமே அழுதுச்சு. இயேசு தன்னை அழுகிறவர்களோடு என்ன பண்ணிக்கிறாரு, அடையாளப்படுத்திக்கிறார். பைபிள் என்ன சொல்லுது, அழுகிறவனுடனே நம்ம என்ன பண்ணுறோம், அழுகிறவுடனே அழ தெரில வரல, அழாத அழாத நீ சேர்ந்து அழுதுருக்கணும், அழாத அழாத சோத்திரம், அழுகிறவர்களுடனே அழுங்கள், உங்களை அவர்களோடு கூட சேர்ந்து அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் தான் சொன்னார் ஏசு. அவர்களோடு கூட ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார், லாசரும் கல்லறையில் எப்படி ஜெபம் பண்ணார், நீர் எனக்கு எப்போது செவி கொடுக்கிறபடியினால், செவி கொடுக்கிறபடியினால் ஸ்தோத்திரம், அப்படிதான் ஜெபம் பண்ணார். நீங்க மன வாசித்து பாருங்க, அப்பவே பார்த்துட்டார், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறேன், நீ செவி கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் இதோ இந்த ஜனங்க கேட்கறவங்க விசுவாசிக்கிறபடி விசுவாசிப்பதற்காக வேலை உமக்கு சொல்லுகிறேன், நீ எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறீர். இந்த ஜனங்க விசுவாசிக்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்ற எனக்கு அன்பாந்தவர்களே, நம்ம அழுகிறதுனால கர்த்தரிடத்திலிருந்து எதையாம் பெறலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்க அழுகையினால உங்க அழுகை விசுவாசத்துக்கு எதிராக இருக்கு. ஆமென். உங்க அழுகை எதுக்காக அழுகுறீங்க,
சந்தேகம் இருக்கு, அழுகு இல்லை இருக்கா? இந்த குழந்தைங்க அழுங்க பாருங்க. இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று பார்த்தேன், ஒரு குழந்தை அழுகுது, பையில ஃபோனை குத்தணும், திருப்பி இது உண்மையாக அழுகுது. இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம்னா அப்போ கையில் குத்தனே டப்புன்னு மாறு, தண்ணியே வரல அதுக்கு. ஒன்று கண்ணில் கண்ணிலேருந்து தண்ணி வரணும், அதான் அழுக. ஆனால் குரல் பார்த்தீங்கன்னா ஐயோ, இந்த ட்ராமாவெல்லாம் கத்துறதுக்கு தெரியாதா? சோத்திரம் நான் சொல்கிறது புரியுங்களா? இந்த ட்ராமாலாம் கத்துறதுக்கு தெரியும். இது வந்து பக்கத்தில் ஐயோ என்ன அழுகையோடு, என்ன என்ன பாரத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க பார்ப்பா. சோத்திரம் அழுகுறதுன்னா ஆனந்த கண்ணீர் வரலாம். அவர் செய்த நன்மையை நினச்சி, அவர் கல்வாரில் நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டாரே, என்ன அன்பு, என்ன பேர் அன்பு என்று சொல்லி, அதனால் நீங்கள் அழுகிறீங்கன்னா அதை நான் வரவேற்கிறேன். அப்படி வந்தால் தோத்திரம் இன்னும் நல்லா அழு. ஆனால் ஒன்று சின்ன காரியம் கேட்கணும்னாலும் ஆண்டவர் கண்ணீரோடு கேட்குறோம்ப்பா அப்படின்னா கர்த்தர் ரொம்ப பிரியமாக இருப்பார்னு நினச்சின்னுக்கிறீங்க. தயவு செய்து சொல்கிறான், அப்படி தயவு செய்து கேட்காதீங்க. என்னடா அது, அப்பா உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட அப்பா மன்றாடி கேட்குறோம்ப்பா, ஒரு 10 ரூபா கொடுங்கப்பா. 10 ரூபாலாம் கேட்குறதே கிடையாது, எத்துன்னு போயினே இருக்குதுங்க. ஓத்துறோம் இப்பெல்லாம் பாக்கெட் மணியே கிடையாது, பர்ஸ் மணி டெவலப் ஆகிடுச்சு. எது அப்போது கண்ணீரோடு கேட்கறதுனால பிரயோஜனமே கிடையாது. ஏசு கண்ணீர் விட்டார், ஏசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். ஏசு எருசலேமை பார்த்து எதுக்காக கண்ணீர் விட்டார்? ஜெபம் பண்ணல அப்போ கூட, எதுக்காக? அது இன்னும் மனம் திரும்பலை, அதுக்கு கிடைச்ச நாளை அது வேஸ்ட் பண்ணிடுச்சு, இதுக்கு வரப்போகிற அழிவை பார்த்துட்டாரு, இந்த அழிவுக்கு ஐயோ இந்த ஜனங்களாம் வேதனைப்படுறாங்களேன்னு அதுக்காக கண்ணீர் விட்டார். ஆத்தும பாரம் அதுக்கு கண்ணீர் விட்டிங்கன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. பிரைஸ் லார்ட். ஆனால் உங்களுடைய அடிப்படை தேவைக்காக, உங்கள் தனிப்பட்ட தேவைக்காக, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் அழுது மன்றாட வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் அழுகை பிரைஸ் லார்ட் ஆண்டவருடைய அற்புதத்தை தடுத்துரும். விசுவாசிக்க முடியாது. அழுகையை காண்பிக்கிறது, சந்தேகத்தை காண்பிக்கிறது. அழுகை உங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு. ஆனால் அழக்கூடாது நான் சொல்லல, திரும்பி சொல்றேன், அழக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா ஜெபத்துல ஜெபம் வரும்போது பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக் கொள்வோம் என்பது சரியானது இல்லை, பெற்றுக் கொண்டோம். ஆமென். அதுக்கப்புறம் பார்க்கலாம். எவீருவின் மகள் வியாதியா இருக்கிறான்னு கட்டி ஏசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லப்படும் போது, ஏசு அவளுக்காக ஜோமனம் வரும்போது தான் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நடுவன் உள்ள நுழைஞ்சி அதை கொஞ்சம் பெரிய ஒரு இதுவே பண்ணி பண்ண பண்ண திருப்பியும் செய்தி வருது. என்னது? போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் மாறித்து போயிட்டா. ஏசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவளாயிரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவளாயிருன்னு. அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அவர் மறித்து கிடக்கிறத பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வாயத்தில் வாயில் வச்சிங்கன்னு புலம்பி அழுகுறாங்க. அப்போ ஏசு சொல்கிறாரு என்னென்னு, மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறார். அவர் மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறனதும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, சிரிக்கிறாங்க. ஒரு கூட்டம் அழுகுது, ஒரு கூட்டம் சிரிக்குது, எல்லா கூட்டத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டார். நீங்கள் மார்க் 5வது அதிகாரம் நீங்களாம் இதெல்லாம் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தது தான், திரும்பி நான் இந்த இடத்துல அழுகைக்காக நான் காட்டுறேன். 38 ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு, சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றால் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அதற்காக அப்போ கவனிங்க, இயேசு என்ன சொல்றாரு, நீங்க சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கல. அப்ப மரிச்சிருந்தா அழுகலாமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். வருதா வரலையா? பரல விட்டுருங்க. பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறாள்.
அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி சோத்திரம். சந்தடி பண்றவங்கள, அழுகிறவங்கள, நகைக்கிறவங்கள எல்லாரையும் வெளியே போக பண்ணி இயேசு உள்ளே நுழைஞ்சாரு. அல்லேலூயா. உங்க அழுகை இயேசுவை உள்ள நுழைய விடாம தடுத்துரும். ஆமென். அல்லேலூயா. சிலர் கண்ணீரோடு கேட்கிறாண்டவரே தோத்திரம். தயவு செய்து சொல்றேன், கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் இறங்குறதில்ல. விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் செயல்படுகிறார். ஆமென். விசுவாசம் தான் அந்த அற்புதத்தை கொண்டு வரப்போகிறது. விசுவாசம் தான் நீங்கள் உங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ள போகிறது. விசுவாசம் தான் உங்களுக்கு நாயத்தமாக்கப்பட்டவைகளை சுதந்திரிக்க உதவி செய்ய போகிறது. அழுகை அல்ல. சோத்திரம். நான் ஒரு விதவை. ஏழாவது லூக்கா ஏழாவது அதிகாரத்தில் 11 நீங்கள் 15 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாக இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பிள்ளை, செல்ல பிள்ளை, அவன்தான் எதிர்காலம் இருந்தா. விதவையாக இருக்கிறா, தன்னுடைய எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு அப்படின்னு அவள் அழுதா. இயேசு அவள் மேல் மனதுருகினார். கவனிங்க, நீங்கள் அழுறது இயேசு உங்கள் மேல் மனதுருக வைக்கலாம், அற்புதம் பண்ண வைக்காது. இயேசு மனதுருகினார், அவ்வளோதான். அற்புதம் இன்னும் நடக்கலை. கவனிக்கிறீங்களா? இன்னும் நடக்கலை. இன்னும் அற்புதம். மனதுருகினார், அழாதேன்னாரு. அவள் அழாதேன்னா அழ இருக்கிறது நிறுத்தாயிடுச்சு. அழுகை ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆகிட்டு கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர் கவனிங்க, இப்போ இவங்க எல்லாரும் விசுவாசிக்கக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாங்க. இவங்க பாடை தூக்கின்னு போனவங்க பாங்கடா அடக்கமான போகலாம் ஆனால் போயினே இருந்தாங்க. தொட்டவொன்னு நின்றுட்டாங்க. ஓ, ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ், ஏதோ நடக்க போகுது. இவ அழுகிறதே நிப்பாட்டிட்டா. ஹலோ, நிப்பாட்டிட்டா. அப்புறமா என்ன போட்டிருக்கு? ஏச் சொன்னாரா, அந்த வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். அந்த அம்மா கிட்ட அழாத என்ன போது உட்காரலாமே. ஹலோ, அந்த சூழ்நிலை விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும்போது மாத்திரமே கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடிகிறது. அல்லேலூயா. அழுகிறவங்களை வெளியே தரத்திட்டு தான் இயேசு அற்புதம் செஞ்சார். இங்கே அழாதமா நிறுத்துமா அற்புதம் நடக்க போகுது. பக்கத்தில் பசங்க, நீங்கள் அழுறதுனால அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. நமக்கு என்ன நினைப்புனா, அழுதா கிடச்சிரும். இந்த பிள்ளைங்களுக்கு அழுதுதுன்னா கிடச்சிரும்ன்றதுக்காக அழுதுங்க. கொடுக்குமா இன்னுமா? நம்ம என்ன பண்ணுறோம்? சே, தொந்தரவு தாங்க முடியல, நம்ம வேலையை செய்ய முடியலன்ட்டு நம்ம குத்துடுறோம். கவனிங்க, கத்தர் அப்படிலாம் இறக்கம் பாட மாட்டான். அழுனா அழு போ, அது பற்றி சோத்திரம். நான் தொடர்ந்து போடுங்களா? இன்றைக்கி என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பிள்ளைகள் அழுதா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பேரண்ட்ஸ்க்கு. ஆமேனா இல்லையா? பிள்ளைங்க அழுதா உடனே கொடுக்கவே கூடாது. அழுதுச்சுன்னா கொடுக்காதீங்க. ஆமேன். நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்க. என்ன, உங்களுக்கும் அதே பிரின்சிபிள் தான். நீங்க மட்டும் பிள்ளைங்க ஆள்தான் கொடுக்க மாட்டீங்களா? நீங்க ஆள்தான் மட்டும் உங்க ஆண்டவர் குத்துணுமா? என்ன விதத்துல நியாயம்? ஹல்லேலூயா. சோத்ரோ சொல்லுங்க, கை வெட்டி அப்பா சொல்லுங்களேன். நல்லதான் அப்பா, நான் அழுதனா எனக்கு கொடுத்துடாதீங்க. ஆத்ம பாரத்தோடு அழுதீங்கன்னா அதை கண்ணீரோடு பாருங்கப்பா. ஆமென். ஆனந்த கண்ணீரோடு அழுததா பாருங்க. சோத்ரம். அண்ணாள் தினந்தோறும் அழுதா, வருஷம் அழுதாங்க, ஒன்றும் நடக்கலை. அவன் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு பின்பு துக்க முகமாக இல்லை, அப்போதான் நடந்தது எல்லாம். நான் சொல்றது புரியுதா? வருஷா வருஷம் ஒருவா, வருஷா வருஷம் அழுவா.
ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. அவ துக்கமுகமாக இருக்கிறத மாற்றிக்கிட்டா சோத்திரம், ப்ரைஸ் லார்ட், அற்புதம் நடந்துருச்சு. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிச்சிங்கன்னா அழமாட்டீங்க. நீங்கள் அழுகிறது எதுக்கு தெரியுமா? பெற்றுக்கொள்வோமோ கிடைக்குமோ கிடைக்காதோ, தருவாரோ தரமாட்டாரோ, எவ்வளோ நாள் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, ஏன் தரமாட்டேங்கிறாரன்னு தெரில, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரில, ஏன் தான் ஜபமே காக்க மாட்டேங்குதுன்னு தெரில, ஏன் தான் ஏ சரி கொஞ்சம் அழுது பார்க்கலாம் தோத்துறோம். அந்த கிடைக்காம எதிர்பார்த்து எதிர்பார்த்து அப்படி கூட ஆளாதீங்க. பெற்றுக்கொண்டோம். நான் எவைகளை கேட்கிறேனோ சொல்லுங்க, அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். அது நிச்சயம் அது உங்களுடையதாகும். ஹல்லேலூயா. சோத்ரோ. ஸோ அதனால் நீங்கள் அழுகிறது வந்து இன்றைக்கி நிறைய ஜபத்தில் அழுகணும் அப்படின்ற ஒரு தவறான மனநிலை இருக்குது, அது தப்பு. பிரைஸ் லார்ட். மீண்டும் மார்க் 11:24 அது இன்னும் முழுசா வாசிச்சு முடிக்கல. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அதுல இன்னொரு கரெக்ஷன் இருக்கு, திருப்பியும் அது இங்கிலீஷ் பைபிளுக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அப்படின்னு இருக்குது. ஓகே, ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில், தேர்ஃபோர் ஐ சே அன்டு யூ, வாட் திங்ஸ் சோ எவர் யூ டிசையர் வென் யூ ப்ரே. கவனிங்க என்ன கேட்டிருக்கு, டிசையர் கேட்டுக்கொள்கிறது வேற, விரும்புகிறது வேற. டிசையர்னா என்ன அர்த்தம்? விருப்பம். கேட்டுக்கொள்கிறது வாய் திறந்து கேட்குறது. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் எவைகளை விரும்பி ஜெபிப்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இதுதான் கரெக்டான தமிழ். இங்கிலீஷில் டிசையர்னே போட்டிருக்கு. நீ எதை விரும்பி கேட்டுக்கிறாயோ தோத்துறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஸ்தோத்திரம். இன்னும் கூட நான் முடிக்கல அதை. ஆமென். விருப்பம் ஜபம் எப்படின்னா விருப்பத்தோடு இருக்கணும். ஆமென். ஜபம் எப்படி இருக்கணும்? விருப்பத்தோடு. என்னமோ பண்ணி பார்ப்போம், ஏதோ கல் அடிச்சு விடுவோம். இந்த மாங்கத்தோப்பில் கல் அடிப்பாங்க. மாங்கத்தோப்புனா உங்கள் மேலே இல்லைங்க, அப்படியே மாங்காவா தொங்கும். ஒன்று அட்ரா ஏதாவது ஒன்று பாடுவோம், ஏதாவது ஒன்று விழுவோம். அந்த மாதிரி இல்லை ஜபம். ஏதோ ஒன்று கேட்டு வைப்போம், ஏதாவது ஒன்று கிடைக்கட்டும், இது கிடைக்கட்டும், அல்லது கிடைக்கட்டும், இது கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும். இன்னும் அது ஜபமே கிடையாது, அது விசுவாசமே அங்கே இல்லை. ஜபம் விருப்பத்தோடு இருக்கணும். விருப்பம் என்பது குறிக்கோளோடு இருக்கும். ஆமென். வந்து நிற்பாங்க, என்ன ஆசீர்வதிங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஆண்டவர் கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். கவனிங்க, அவன் இயேசுவே தாவீதின் குமாரன்னு கூப்பிட்டான். கூடகர ஜனெல்லாம் மிரட்டுச்சு. அதையும் மீறி சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். ஏசு நின்னர் கூட்டு வாப்பான்னு, கூட்டுட்டு வாப்பான்னு சொன்னபோது போர் வீரர் தூக்கி போட்டு போனான். போட்டுட்டு போய் நின்னா, இன்னும் உனக்கு என்ன செய்யணும்? என்ன ஆண்டவர், இவ்வளோ சத்தமாக கூப்பிட்டேன், இவங்க வேறு மறக்கானுங்க, அதையும் மீறி கூப்பிட்டேன், இப்போ நீ கூப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு இருந்து போர்வையெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டேன். இப்போ நான் எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன அர்த்தம் புரியாது இல்லையா? புரியல. இன்னும் நான் எது கேட்குறேன்னு புரியல. உன் வாயிலேருந்து வரணும். நீ சரியானதாக விரும்புகிறாயா? இல்லை இப்போ கண்ணு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா நீ பிச்சை எடுக்க மாட்டால? முடியாது, கண்ணு முடியாது. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் யாரும் போட மாட்டோம். இப்போ சொந்த காலில் நின்று உழைச்சாகணும். முதல்ல நல்ல கலெக்ஷன், இப்போ அந்த கலெக்ஷனுக்கு வழிப்பு இல்லை.
உண்மையாவே நீ உன்னுடைய முயற்சியின் அடுத்தவன் தயவில் வாழாம நீ உன் சொந்த உழைப்பில் வாழணும்னு உண்மையாக உனக்கு அந்த விருப்பம் இருக்குதா அப்படிலாம் பார்க்கிறார் ஆண்டவர். அது ஆமா, பெதஸ்தா குளத்தில் அவன் 38 வருஷமாக கடந்தான், ரொம்ப நாளாக சீனியர் சிட்டிசன் ஆகிறான். அவன் அங்கே வந்து பார்த்தா என்னப்பா ரொம்ப நாளாக கிடக்குற, ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கிறான், அவன் ரொம்ப வருஷமாக அங்கேயே இருக்கிறான், 38 வருஷம். அவன்கிட்ட என்ன கேட்டார், 38 வருஷம் இருக்கியா, அவனுக்கு சுகமாகனு விருப்பம் இருக்குதா? விருப்பம் இல்லை, அவன் 38 வருஷம் விதத்தில் இருப்பேன். 38 வருஷமா இருக்கு, நீ விரும்புகிறாயா? நீ நல்லா இருக்கணும் விரும்புகிறாயா? இதை விட பெரிய இடத்துல நல்ல இடத்துல கர்த்தரை ஆராதிக்கணும் விரும்புகிறாயா? ஆமா, சோத்திரம் ஆமேன். எல்லங்க எல்லங்க நான் எனக்குன்னு ஒண்ணு வச்சுக்கலங்க, ஏதோ அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம்னா, ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஏதோ போயின்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். லட்சியம் இல்லை, ஜபம்னா குறிக்கோளோடு இருக்கணும். ஆமென். விருப்பத்தோடு ஜபம் பண்றது தான் ஜபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இப்படி ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறார். ஆமென். ஸோ விருப்பம் அப்படின்றது ரொம்ப 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 ஆமென். சரி, இப்போ சங்கீதம் 37:4 விருப்பம் அப்படின்றதுனால, சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பிரைஸ் ஆல். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். திரும்பவும் இங்கிலீஷ் பைபிள் தான், வேண்டுதல்கள் இருக்கு தமிழ் இங்கிலீஷ்ல. டெலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட், ஹி வில் கிவ் யூ தி டிசையர்ஸ் ஆஃப் தி ஹார்ட். இதயத்தின் விருப்பங்களை அருள் செய்வாராம். ஆமென். கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? நீ தமிழில் கூட அந்த வேண்டுதலை விருப்பமா ஒண்டி எடுத்துக்கிட்டா போதும். ஓகே, கவனிங்க. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், கொடுப்பார். அருள் செய்வார்னா கொடுப்பார், he will give you, கொடுப்பார், வேண்டுதல்களை கொடுப்பார். திருப்பி கவனி என்ன பாருங்க, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்குண்டா, அவர் என்ன பண்ணுவாராம், விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார்னு போடல, இருதயத்தில் விருப்பங்களை கொடுப்பாராம், வேண்டுதல்களை கொடுப்பாராம், வேண்டிக் கொண்டதை கொடுப்பார்னு சொல்லல. என்ன சொல்றது புரியுதா? பக்கத்தில் வேண்டிக் கொண்டதை தருவார்னு போடல, வேண்டுதல்களை தருவாராம், விருப்பங்களை நிறைவேற்றுவார் போடல, விருப்பத்தையே தருவாராம். இன்னும் புரியல, அப்படிதான் இருக்கணும். அதாவது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தா நீ என்னத்தை கேட்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை உனக்குள்ள கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நீ என்னத்தை ஏன் நீ விரும்பணும் அப்படின்ற ஒரு என்ன விரும்பணும் அப்படின்றத உனக்குள்ள வைப்பாரு, அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஜபமா? ஹல்லேலூயா, சொத்துறோம். வேண்டிக் கொண்டதெல்லாம் தருவேன் சொல்ல, வேண்டுதல்களை விருப்பங்களை உங்களுக்கு தருவார். ஆமென். எப்போ? அவரிடத்துல, அவரிடத்துல சந்தோஷமா இருந்தாம்னா. ஹல்லேலூயா. இது குறித்து அப்புறம் வரேன். வேண்டுதல்களை விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். நீங்க பிலிப்பியர் 2:13 வச்சீங்கன்னா, பிலிப்பியர் 2:13 விருப்பத்தை உங்கள உண்டாக்குகிறவர் தேவனே. எத்தனை பேருக்கு உங்க விருப்பம் நிறைவேறணும் ஆசையா இருக்குது? என் விருப்பம் நிறைவேறணுங்க. சரி, ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி தேவைனால்தான் ஃபஸ்ட் கேள்வியில் ஆமென்ட்டீங்க.
எத்தனை பேருக்கு தேவனுடைய விருப்பம் நிறைவேறணும்னு ஆசையா இருக்கு? எதுக்குமே கை தூக்கலையே, இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? தேவனுடைய விருப்பம் நமக்குள்ளர வைக்கப்பட்டு அது நம் வாயால உச்சரிக்கப்பட்டு ஜபமா உச்சரிக்கப்பட்டு அது கேட்கப்படுகிறது. ஆமென். நம்ம விருப்பத்துக்கும் தேவனுடைய விருப்பத்துக்கும் பல மடங்கு பிரைஸ்லார். ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்டார், நீ விரும்புவதை? ஒரு ராஜா கேட்டான், உனக்கு என்ன வேண்டும்? நீ விரும்புவதை கேள். குடிபோதலை கேட்டாங்க, குடிபோதலை கேட்டான் ராஜா. அந்த பொண்ணு ஏன் கேட்டான்னா, அது வந்து அவனை சந்தோஷப்படுத்திச்சான். அந்த ராஜாவை சந்தோஷப்படுத்தான், டான்ஸ் ஆடி. உடனே அதுக்கு என்ன கேட்கணும்னு, அதுக்குள்ளார ஒரு அவங்க அம்மா விருப்பப்பட்டான். அவங்க அம்மா அது அதுக்கும் நான் அது ஆண்டவர் போட்டிருந்தாருன்னா ஏறாதே கேட்டிருப்பேன். அதுக்கு அது பாவம் அதுக்கு தெரியல, அவளுக்கு தான் எது சொல்ல வரேன். அவங்க அம்மா கேட்டா, அவங்க அம்மா என்ன சொன்னா, ஏறோதோட தலை வேணும். யோவான் சௌ நான் ஏறோதோ தலை கேட்டிருப்பேன். யோவான் சனனுடைய தலை வேணும். தலையை வெட்டி குத்துட்டான். ஏன் வாக்கு குத்துட்டானா? இன்னா கேட்டாலும் தருவேன்ட்டானா? சபைக்கு முன்னாடி கோனி ஒரு குடிபோதையில் சபைக்கு முன்னாடி வாக்கு குத்துட்டானா? ஒரு குடிகார ராஜாவே சொன்னதை செய்கிறார்னா வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில் கர்த்தர் என்ன சொன்னாரோ, என்ன வாக்கு கொடுக்கிறாரோ, அதை நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவரே உங்க உள்ளத்துல விருப்பத்தை வச்சு நீ கேட்க வச்சு பிரைஸ்லா நீ பெற்றுக்கொள்ள நிச்சயம் உதவி செய்வார். ஆமென். அகாஸ்வேர் ராஜா இருந்தான், எஸ்தர் ராஜா கேட்கிறான், உன் வேண்டுதல் என்ன? நீ என்ன விரும்புகிறாய்? இன்னும் எங்கள் ஆட்சி கட்ட முடியவில்லையே. இல்லையா, போன 5 ஆண்டு காலத்தில் சொன்னீர்கள். ஆமாம், இன்னும் அடுத்த 5 ஆண்டு காலம் எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் ஆட்சி காலம் இன்னும் முடியவில்லை. அப்புறமா பார்த்தீங்கன்னா சொன்னதெல்லாம் அழிச்சிடுவோம். நாங்கள் அப்படி சொல்லவில்லை, நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, நாங்கள் அதை சொல்லவில்லை, நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்றோம். தோத்திரம். வானத்தை வாக்கு பண்ணி கூரையை கூட கொடுக்க முடியாத கூறுகட்ட தலைவர்கள் வாழ்கிற தேசத்தில் சொன்னதை சொன்னதுக்கும் அதிகமாகவே தருகிற கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். ஆமென். பிரைஸ் லார்ட். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஏசாயா 55:8-9, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று, உங்கள் வழிகள் எங்கள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 9 நாம விரும்புறீங்க சொல்லுமா அப்படின்னா, நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க எப்படி தெரியுமா விரும்புவீங்க? மனிதன் எப்படி விரும்புவான்றது நான் சொல்லிடுறேன். சுயநலமா அல்லனாலும் குறுகின வட்டத்துல தான் விருப்பமே இருக்கும். நாங்க ஒரு சொந்தமா ஒரு 10 ரூபாய் 15 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு 30 லட்சத்துக்கு, இப்ப லட்சம் எல்லாம் தாண்டிட்டாங்களா, இப்ப நம்ம கோடி, நம்ம 1 கோடியில ஒரு வீடு கிடைச்சா போதுங்க. எத்தனை பேருக்கு 1 கோடியில ஒரு வீடு வேணும்? வேற எங்க நானா கொடுக்க போறேன்? சோத்திரம். 1 கோடி
சரி, இப்ப எனக்கு 2 கோடியில் எனக்கு வீடு வேணுங்க. சரி, உங்களுக்கு எத்தனை கோடியில் தான் வேணும்? இல்லை, அப்போ நான் கேட்டேன்னு இருந்தா எல்லாத்துலேயும் கை தூக்கினே. 2-5 கோடி. ஓகே, 2-5 கோடி வரைக்கும் உங்களுக்கு. உங்களுக்குலாம் இல்லை, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வீடே வேணாமா? இல்லை, இருக்கிற வீடாவது எழுதி கொடுத்துருங்க சர்ச்சுக்கு. அதுவும் பண்ண மாட்டீங்க, ஊடும் வேணாம். இல்லை பாஸ், ரொம்பலாம் விரும்பக்கூடாது பாஸ். நான் சொன்னேன் நீங்கள் விரும்பாதீங்கன்னு சொல்ல, ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். என்ன உங்களால் எவ்வளோ நம்ம விரும்ப முடியாமல் பாருங்க. என்ன சொன்னார், 2-5 தான் நாங்கள். அது கூட பிச்சைக்காரத்தனமாக தான் இருக்குது கத்தருடைய பார்வையில். அவ்வளோதான், அவ்வளோதான் நம்மளாம் கேட்க முடியும். ஏன்னா நம்ம மனசு ரொம்ப சின்னதுங்க. நம்ம விருப்பம் அப்படின்னா, அதாவது ஆண்டவர் ஆச்சரியப்படுற மாதிரி கேட்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன ஆச்சரியப்படுற மாதிரி கேட்டுடலாம். பஸ், 1 கோடி கண்ணனா கொடுங்க, வந்துடுவேன். அதாவது என்கிட்ட வந்து 1 கோடி கேட்குறியாப்பா. கேக்குறிய அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, என்ன அவ்வளோ தூரம் ரொம்ப உயர்வா நினைச்சிட்டியடா தம்பி, கூட்டார் கூட அப்படி நினைச்சதுலடா அப்படின்னு கேட்டு நான் ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வரலாம். சோத்திரம் எதுக்கு சொல்றேன்னா, என்னை ஆச்சரியப்படுத்துற மாதிரி நீங்க கேட்கலாம், ஆனா கர்த்தர் ஆச்சரியப்படுற மாதிரி கேட்கறதுன்றது எதனா. ஏன்னா நம்முடைய மனசு அவருடைய நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு. நீ மிஞ்சி மிஞ்சி போனால் ரொம்ப கேட்டா கூட ஃபஸ்ட் கிளாஸ் பிச்சைக்கார மாதிரி தான் கேட்கலாம். ஆனாலும் பிச்சைக்கார புத்தி உங்களை விட்டு போகவே போகாது, நான் எழுதித்தரேன். நம்ம அதை பார்க்கல, நம்ம அதை பார்க்கல. இப்படிலாம் கேட்கணும்னு தெரியல, நம்முடைய அறிவுக்கு அது எட்டலை, நம்ம புத்திக்கு இன்னும் வரல. நம்மால் அப்படி கேட்க முடியாது. பெட்டரு ஆண்டவர் என்ன வேணும்னு கேட்டால், ஆண்டவரே உங்கள் விருப்பத்தை என் உள்ளத்தில் போட்டுருங்க, அதை நான் கேட்குறேன். அதுதான் பியூட்டிஃபுல். என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ சர்ச்சுக்கு எத்தனை கிரவுண்டு வேணும்னு கேட்டுன்னு என்ன, ஏன்னா இன்னும் ஒரு முடிவு வரல. ஆண்டவரே எவ்வளவு வாங்கினா என் நல்லாயிருக்கும் எப்படின்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த விருப்பத்தை போடுங்க. ஆமேன். நாமளே இப்போ நம்ம என்ன இப்போ சம்டைம் கேட்டானா, ஒரு 2 கிரவுண்டில் பாருங்களேன், 2 கூட அது கூட ஒரு இழுத்து இப்படி பிடிச்சி அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு 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 ஒன்றரை இருக்கிற மாதிரி இது. சட்டுன்னு ஒரு 20 கிரவுண்டில் பாருங்க அப்படி சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, இல்லைனாலும் சொல்லிக்கொள்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார. ஸோ நம்ம மனசு இன்னும் அதுக்கு டியூன் ஆகலை, ரைட்? அதனால நம்ம மனம் எதையும் சொல்ல வேணாம். அதுக்கு மேலே என்ன சொல்லலாம், ஆண்டவரே உங்கள் விருப்பத்தை என் உள்ளத்தில் வைங்க. பிரைஸ் லார்ட். அதையே நான் ஜெபமாக மாற்றிக்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். பூமியின் ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சந்தோஷமாயிட்டாங்கன்னா, விருப்பத்தை நீங்கள் தெரிவு செய்து கொடுக்கும்படி கொடுத்துட்றாங்க. பல்லவ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவர் விருப்பத்தையே உங்கள் கையில் கொடுத்துட்றார். மனிதர்களின் விருப்பத்திற்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும் பல மடங்கு வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஒருவேளை நாம் விரும்புறது இன்னைக்கு நல்லா இருக்கலாம், இப்போ நல்லா இருக்கலாம், ஆனால் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. தேவனுடைய விருப்பமே எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலும் சிறந்தது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய விருப்பமே உயர்ந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஸோ அந்த விருப்பத்தை தான் வேண்டுதல்களாக நம்முடைய வாயிலிருந்து கர்த்தர் புறப்படுகிறார். அவன் அதுதான் இங்கிலீஷ் பைபிளில் படித்தோம், வாட்ஸ் ஓவர் டிசைர் வென் யூ ப்ரே. நீ விரும்பி கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக்கோ. ஏன்னா அதுதான், அவர் தான் அந்த விருப்பத்தை வச்சார். அவர் உனக்கு அதை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறத உன்னை விரும்ப வச்சு
உன் வாயிலிருந்து ஜபமா அதை எழுப்பி அதை அறிக்கையா மாத்தி பிரைஸா விசுவாசித்து அதை நீ பெற்றுக்கொள்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. தோத்திரம். இப்போ அந்த விருப்பம் எப்படி வருதுன்னா கர்த்தரிடத்துல கர்த்தரிடத்துல. ஆமென். கர்த்தரிடத்துல கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா கர்த்தரை மகிழ்ச்சியா வச்சுக்கோ, கர்த்தரை சந்தோஷப்படுத்திக்கோ. ஆமென். உங்க சந்தோஷம் எதுல? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா, கர்த்தரை மகிழ்ச்சியாக பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருத விருப்பங்களை வைப்பார். கவனிங்க, விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டாரு, வேண்டுதல்களை வைப்பாரு. வேண்டி கொண்டதை தரணுமா, வேண்டுதலை தரணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? வேண்டி கொண்ட நீங்க வேண்டி கொண்டது வேணுமா, அல்லது வேண்டுதல்கள் அவருடைய வேண்டுதல்கள் வேணுமா? அவருடைய பெட்டிஷன்ஸ் வேணும். ஆமென். அவர் என்ன விருப்பம் வச்சிருக்கிறாரோ, அவர் என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறாரோ, அதை உங்க வாயை உங்க இருதயத்தில் போட்டு அதையே நீங்க விரும்புவீங்க. எப்போ விரும்புவீங்கன்னா, தேவனோடு கூட மகிழ்ச்சியாக களி கூறும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது. எத்தனை உண்மையாகவே கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? சோத்திரம். நிறைய பேர் துக்கமாகவே இருக்கிறீங்க, அதான் பிரச்சனையே. எங்கங்கே ஒரே போராட்டம் ஆகுது. ஐயோ, போராட்டம் இருக்காதுன்னு யார் சொன்னா? அது பாட்டு ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது. ஆமீன். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் களி கூர்ந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு எதுவும் எந்த ஒரு காரியத்திலையும் களி கூர்ந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு போராட்டம் என்பது தெரியவே தெரியாது. எழுதி தரேன். கர்த்தரல் களி கூர்ந்துட்டீங்கன்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், நான் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. புருஷன் என்னை அடித்தாலும், குடிச்சி வந்து மிதித்தாலும், எல்லாம் அனுபவம். சோத்திரம். நான் கர்த்தருக்கு. ஆமென். நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, உங்களை சுற்றி நடக்கிற எந்த ஒரு நிகழ்வும் அந்த எழுதி தர. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்து பார். வாருங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது எப்படி இருந்துச்சு எனக்கு? 122:1 எனக்கு உண்மையாவே மகிழ்ச்சியா இருந்துச்சா உங்களுக்கு? நீ ஞாயிற்றுக்கிழமையா? ஒரு அம்மா அவன் பையனை எழுப்புறாங்க, எந்திரிடா சர்ச்சுக்கு போகணும், எந்திரி டைம் ஆயிடுச்சு, மணி ஆறு மணிக்கு சர்வீஸ், 5 மணிக்கு எழுப்புறாங்க அந்த அம்மா. கொஞ்ச நேரம் தூங்கிடும். ஏய், எந்திரிடா, டைம் 6 மணிக்கு, இன்னிப்பு கூட எந்திரிக்கலாம், எப்படி எந்திரி. உடனே அவரு, சரி இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு போனோம், 3 காரணம் சொல்லு. ஏய், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா, கர்த்தர் ஆராதிக்கிற நாள், சர்ச்சுக்கு போகணும், நம் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதனால சர்ச்சுக்கு போகணும். 3வது காரணம் சொன்னாங்க, நீ தானே அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர், போகணும்டா கிளம்பு. தோத்திரம். அது மாதிரி கேமராமேன் எழுப்பி விட வேண்டிய தகுது. இங்கே நைட்டு கொஞ்சம் பேர் படுப்பாங்க, எதுக்கு எந்திரிக்கணும் இவ்வளோ சீக்கிரம், ஏ நீ தான் பெருக்கணும், வாடா அங்கே கழுவணும்டா, வாடா தம்பி. தோத்திரம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன எழுந்திரிக்கணும், நான் தான் அந்த பூச்சாரை நிரப்பணும். அதுக்காகல கர்த்தரை ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தரை பாடுறது, கர்த்தரை புகழ்றது, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால், வார்த்தை நமக்கு, எத்தனை பேருக்கு பைபிள் படிக்கும் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப படிச்சுனே இருப்பீங்க, வாட்ஸ்அப்பே நோண்டி சொறி பிடிச்ச கை மாதிரி நோண்டு மாட்டீங்க. என்ன சொல்றீங்க, பைபிளே தான் இருக்கணும், டூர் போனாலும் பைபிள் கையில் வரணும், ஃபோனில் வச்சுக்கிறேன் பஸ்ஸை பைபிளை. எது மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா, அது உங்கள் கண்ணோட்டம்லாம் எங்கே தெரியுமா இருக்கும், எது மேலே மகிழ்ச்சியாக இருக்கோ அதையே சுற்றி சுற்றி மனம் சுற்றி சுற்றி வருதே தானா. யாருக்கு மனம் சுற்றி சுற்றி வருதே? மீனா. யாருக்கு
புள்ளையாண்டானுக்கு, சாரி புள்ளையாண்டானுக்கு அப்படி வருது. இன்னொருத்தருக்கு மன சுத்தி சுத்தி வருதே வைனை வைஞ்சாப்பை. யாருக்கு குடிக்கிற, எங்க பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரு வைன் ஷாப்புக்கு தான் பேரு. எங்கன்னா வெளியே டூர் போனாலும் அங்க வைன் ஷாப்புக்கு தான், அங்கக்குதா அங்கக்குதா கண்ணு, ஏன்னா அதுதான். ஹலோ இல்லையா, அவங்கவுங்களுக்கு எது. இப்போ ஒருத்தன் கிரிக்கெட் விளாட்றதுல மகிழ்ச்சின்னா இந்த இடத்துல எப்படி கிரிக்கெட் விளாட்லாம், இங்கே கூட அவங்க யோசிப்பான், இங்கே பால் போட்டு அப்படி போட்டு அப்படி அடிக்கலாம், நடுவில் கேப் இருக்கு. எதில் அவன் மனசு போயிடுச்சோ அதே சுற்றி சுற்றி மனசு வந்துனே இருக்கும். உங்கள் மனசு யாரை சுற்றி சுற்றி வரணும், ஏசு ராஜாவை. ஆமென். ஏசு, நீங்கள் யாரோடு இருக்கிறீங்களோ அவங்களுடைய விருப்பம் அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசையாக இருக்கும், அவங்க விரும்புகிற மாதிரியே நீங்களும் விரும்புவீங்க. ஆமென். மனு, அதுதான் ரொம்ப சிம்பிள். யாரை யாரோடு அதிக நேரம் செலவழிக்கிறீங்களோ, யார் கூட நிறைய காரியங்கள் செலவு பண்ணுறீங்களோ, அவங்க விரும்புகிற மாதிரியே நீங்கள் விரும்புவீங்க. தயவு செய்து சொல்கிறேன், தேவனோடு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க, அவங்க விருப்பத்தை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ வசனத்தில் விருப்பமாக இருங்க. ஆமென். இதோ சகோதரர்கள், வாசம் செய்கிறது எத்தனை நன்மையும் இன்பமா, நல்லதாகவும் இருக்குதான் இன்பமாகவும் இருக்குதான். பொதுவாக நல்லதும் இன்பமும் சேர்ந்து பயணிக்கவே பயணிக்காது. நல்லதா நல்லதாகவும் இருக்குது இன்பமாகவும் இருக்கிறதுன்றது ரெண்டுமே சேர்ந்தாற் போல கிடைக்கிற காரியங்கள் ரெண்டும் ரொம்ப ரொம்ப வெரி 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 ரேர். நல்லா இருக்குங்க பாவக்கா, இன்பமாக இருக்கு, லட்டு இன்பமாக இருக்குது, நல்லதாக இல்லை, இல்லை நல்லது இல்லை. மழை சிலருக்கு நல்லா இருக்கு, சோத்திரம், சிலருக்கு இன்பமாக இல்லை. இந்த நல்லதும் இன்பமும் சேர்ந்தாப்புல இருக்கிறது வந்து பிரேசா தேவ ஐக்கியங்கள், அது சகோதரர்கள். சகோதரிகள் போடல, அதனால சகோதரிகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆமென். ஐக்கியத்தில், ஐக்கியத்தில் வாருங்கள், நம்ம ஐக்கியத்துக்கு போவோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம். இன்னைக்கு கேர்சலா, இன்னைக்கு கேர்சலா, ஆ அப்போ கவனிக்க, ஒருத்தன் எதில் சந்தோஷமா இருக்கிறான் அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். நானும் எழுதி தரேங்க, ஒரு குடிகாரனை பிக் பாஸ் டீம்ல உள்ள விட்டா கூட, ஏன்னா நீங்க எல்லாம் அதான் பெரிய பார்த்து நிக்கிறாங்க, அவ தூக்கு போட்டுக்கணும் தெரியுமா அவங்களுக்கு, யாரானா இதுதான் எங்க இருக்கிறாவனா அவ அந்த பிக் பாஸ் டீம்ல இருக்கிறாளாம். ஏ இதெல்லாம் எப்படிப்பா அவங்களுக்கு தெரியுது, தோத்திரம். எதுக்கு சொல்றேன்னா, அங்க இருந்தா கூட மனசு அவனுக்கு என்ன வரும், அதான் எதில் நோக்கமாக, எதில் சந்தோஷம், எதில் பிடிக்கப்பட்டேன், எது அவனுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது, எது சந்தோஷமாக இருக்குதோ அதை தான் அதை சுற்றி 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 மனசு வந்துகிட்டே இருக்கும். எங்கே போனாலும் சரி, இப்போ நம்ம மனசை கத்தரையே சுற்றி சுற்றி, கத்துடைய பிரசன்னத்தை, கத்துடைய வார்த்தையை, தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தை, பிரைஸ் லார்ட். ஆமென். இப்படி இருக்கும்போது பிரைஸ் லார்ட், அந்த மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. அந்த நிரப்பும் போது கவனிங்க, அவருடைய தயவுள்ள சித்தம் நிறைவேறும். சாலமோன் கர்த்தர் கேட்டார், நீ விரும்புவதை கேள், ராத்திரியில் சொப்பனத்தில் அவனுக்கு தரிசனமாகி நீ விரும்புவதை கேள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தணும், 1000 சர்வாங்க தகன பலி அப்படின்னா 1000 மாடு அடிச்சுட்டுக்கிறான், நீ ஒரு மாடு அடிச்சு பாருங்களேன், 1000 அடிக்கணும்னு எவ்வளோ டைம், என்ன பலன், என்ன சோத்திரம். கர்த்தரை, அப்போ கர்த்தரை பலி செலுத்துறது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும், கர்த்தரை மகிழ்விக்கிறது. நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டானா, பலி செலுத்தினா கர்த்தருடைய கோபம் தணிஞ்சுது, கர்த்தருடைய மகிழ்ச்சி, கர்த்தரை மகிழ்ச்சி, கர்த்தருடைய கோபம் தணியுது. என்ன சொல்ல வரேன், நான் பலி செலுத்தும் போது கர்த்தரை மகிழ்விக்கலாம், ஆராதிக்கும் போது கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறோம். ஆமென்.
அவர் துதித்து பாடும்போது, பிரைஸ்லா எந்த நிலைமையிலும் அவர் துதித்து பாடும்போது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், கிடையிலே மாடு இல்லாமல் போனாலும், ஒலிவு மரம் பலனை கொடுக்காமல் போனாலும், திராட்சை செடி பலன் அற்று போனாலும், ஓ நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். எங்க படிக்கிறோம், எங்க படிக்கிறோம், எந்த கடைசியில், கடைசியில் நம்ம பிரசங்கம் முடிக்கிற கடைசியில் வருமா, நம்ம ஆபபுக்கு தான், ஆபகு 3:17-18. துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், பிரைஸ் லார்ட். கவனிங்க, நம்ம என்ன சப்ஜெக்டில் படிக்கிறோம், இல்லை இல்லை மன மகிழ்ச்சின்றது இன்றைக்கி மொத்தமாக இந்த வருஷம் ஃபுல்லாக விசுவாசம். ரைட், இப்போ திருப்பி உங்களே பார்த்து கேட்குறேன், இந்த விசுவாசம் போது முதல் வசனம் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு கூட சொன்னேன் ஆரம்பிக்கும் போது, நீதிமான் இந்த வசனம் முதல்ல எங்கே சொல்லப்பட்டு தெரியுமா, அதான் உங்கள் ஏற்பாடே புதுசாகுது, சோத்திரம். நீங்கள் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா, கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், எதுக்கு இதை படிக்க சொல்லிட்டு இப்போ அந்த கேள்வியை கேட்குறாரு அப்படின்னு யோசித்தனா உங்களுக்கு பதில் கிடச்சிடும். சோத்திரம். ஆபகுக் 2 அதிகாரத்தில் தான் படித்தோம், ஞாபகம் இருக்கா, 2:4 என்னது, முதல் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், முதல்ல சொல்லப்பட்டது. ஆமென். அந்த விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்கிற கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச பிறகுதான் சூழ்நிலை மாறல. அதனால தான் அங்கே ஆபகு கடைசியாக முடிக்க முடியுதுனா, அத்திமரம் துளிர் விட்டான், துளிர் விடாம போனா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ஏன் விசுவாசத்தினால தான் நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா. என் விசுவாசத்தில் நான் பிழைப்பேன். ஆமென். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறத தீர்மானிச்சிட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை தீர்மானிக்கிறது என்ன, அது இன்னொரு விதத்தில் நீங்கள் விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர்கள். ஆமென். போனஸ் வந்தா என்ன, வராமல் போனா என்ன, ஹல்லேலூயா. கூட காலி பண்ண சொல்கிறாங்க, காலி பண்ண சொன்னா என்ன, காலி பண்ணால் அங்கேயே இருக்க சொன்னால் என்ன, என் மகிழ்ச்சியை காலி பண்ண முடியாதுப்பா உன்னால. ஆமென். என் மகிழ்ச்சி எதை சார்ந்தது, கர்த்தரை சார்ந்தது. ஹல்லேலூயா. கவனிங்க, முடிக்கிறேன் மகிழ்ச்சியான விஷயம். எதை சார்ந்து, என்னுடைய சந்தோஷம் ஒரு பொருளை சார்ந்ததா இருந்தா, ஒரு இடத்தை சார்ந்ததா இருந்தா, கண்டிப்பா அது நிலைச்சு நிற்கவே நிற்காது. ஏன்னா எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு இடமும் நிலையானது அல்ல. அது ஒரு நபரை சார்ந்ததா இருந்தாலும் அது நிலையானது அல்ல. ஏன்னா அந்த நபர் மறைந்துட்டால் இன்னும் துக்கமாயிடுவீங்க. அந்த பொருள் உங்களை விட்டு விலகிடுச்சுன்னா மகிழ்வீங்க. அந்த இடத்துலேருந்து உங்களை தூக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு துக்கம் வந்துடும். ஆனால் நம்முடைய சந்தோஷம் கர்த்தரை சார்ந்து இருக்குது. கர்த்தரையில் இருக்கிற அப்படினால அவரை யாரும் தூக்க முடியாது, அவரை அசைக்க முடியாது. வானம் பூமி ஒழிந்தாலும் ஒரு நாளும் அவருடைய வார்த்தை ஒழியாது. அவர் என்றென்றைக்கும் நம்பத்தக்கவர், என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிறார். அவருக்கு முடிவே கிடையாது, அவர் அதே ஸ்தானத்தில் அப்படியே இருப்பார். ஆகவே என் மகிழ்ச்சி மாறவே மாறாது. நீங்கள் ஒரு பொருளை சார்ந்ததா, சுகத்தை சார்ந்ததா, அல்லது நபரை சார்ந்ததா இருந்தால் கண்டிப்பாக அது மாறி மாறி நடக்கும். ஆமென். என் சந்தோஷம் கர்த்தருக்குள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமென். அதுவே என்னுடைய பலன், அதுதான் என் ஸ்ட்ரென்த். பிரைஸ் மாத்திரமில்லை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க 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 உங்களுக்குள்ளே இதுதாங்க ரகசியம். தோத்துறோம், டைம் ஆயிடுச்சு. அதனால தான் இல்லைனா நான் இன்னும் கூட பேசுவேன். ஆமென். இன்னொன்று கொண்டு வந்தது இன்னும் முடிக்கலையே, அதுக்குள்ளே நீ மூஞ்சி என்ன சொல்லுது, போதும் டைம் ஆயிடுச்சு. ஆனால் உங்கள் மூஞ்சி கரெக்டாக எனக்கு கிளாக்குங்க.
அது கிளாக்கே தேவையில்லை, உங்கள் முகமே ஒரு கிளாக்கு தான். நான் நோட் புக்கை பார்க்கவே தேவையில்லை, பைபிள் புக்கை பார்க்கவே தேவையில்லை, உங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்தாவே போதும். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, ஆமென், ப்ரைஸ் லார்ட். மாத்திரமல்ல அது உங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான விருப்பத்தையும் ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருமே தேவ சமூகத்தில் வேகமாக வேகமாக ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை, அவர் தம்முடைய விருப்பத்தை உங்களுக்குள் வைக்கிறார். ஹல்லேலூயா, Thank you Jesus. Hallelujah. Nandri 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 nandri. Hallelujah. Sandoshamayirunga eppozhudhum sandoshamayirunga. Sandoshamayirunga. Uyarvanalum தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் எம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க பாதையிலும் நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, என்னை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரே உனக்கு அவருடைய விருப்பங்களை, வேண்டுதல்களை, செவிக்க வேண்டிய ஜெப குறிப்புகளை உங்கள் உள்ளத்தில் வைக்கிறார், தருவா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க ஜெபம் பண்ணும்போது விரும்பி, நீங்க விரும்புறது வந்து அவர் வைக்கிற விருப்பம், அதை கேட்டுக்கொள்ளும் போது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அது உங்களுக்கு உண்டாகும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே எங்களுக்குள்ளார அந்த விருப்பத்தை வைக்கிறவரே, ஸ்தோத்திரப்பா, நாங்கள் அதையே விரும்பி செபிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவர் நாம மகிமைக்காக காரியங்கள் கைகூடி வர கர்த்த உதவி செய்யும்படியா செபிக்கிறோம், ஆசீர்வத்து தாரும். அப்படி நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஜெபத்தில் இன்னும் முன்னேறி போக ஜெபத்தை குறித்து ஆண்டவரே தெளிவான பார்வையோடு உண்மையை கண்ணோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா, காத்துக்கொள்ளும் ஆசீர்வத்து தாரும். எல்லா துதியும் கனம் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே பிரயாணத்தில் பாதுகாப்பின் தூதர்கள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த மழை எந்த விதத்திலும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாதபடி சுகபத்திரமாக வீடு போய் சேர கத்திர உதவி செய்யும், துதித்துக்கொண்டே இருக்க உதவி செய்யும், ஆசீர்வதி உடைய நாம மகிமைப்பட்டும். எல்லா துதியுமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் இன்றும் என்று சதாகாலம் நம் அனைவரோடு கூட இருந்து நம்ம என்றென்றைக்கு வழி நடத்துவதாக. மாரநாதா, மாரநாதா, பிரைஸ்ல ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து கடந்து செல்லுங்கள். மாலையிலே வாலிபர்களுக்கான டீன் பிள்ளைகளுக்கான கூட்டம் உண்டு, 4 மணிக்கு மென்ஸ்க்கான டிராக்ஸ் மினிஸ்ட்ரி ஒன்று பங்கு பெறுங்கள்.